பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 29, 2023 கோயம்புத்தூரிலும் அதை தொடர்ந்து பிப்ரவரி 26, 2023 சேலத்திலும் வந்து பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லையோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர்களின் மாபெரும் ஒரு அற்புதமான பண்டிகை தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க, தை திருநாள்னு சொல்லுவாங்க. பொங்கலை பற்றி தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொங்கலை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலே பொங்கலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் வந்து சொல்கிறாங்க, நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. இதில் பெரிய காமெடி என்னென்னா, மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் பொங்கல் கொண்டாடுறோன்னு தெரியாமையே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன இன்னைக்கு இதுக்கு என்ன ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரும்பு என்பது ஏன் வந்து வைத்து வந்து கும்பிடுகிறார்கள். இதுக்கு வந்து ஞான ரீதியான விளக்கமாக நாம் பார்க்கும்போது, கரும்பு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலே இதுக்கும் பட்டினத்தாருக்கும் வந்து ஒரு மாபெரும் சம்பந்தம் உண்டு. பட்டினத்தார்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அற்புதமான ஒரு மகான், ஒரு ஒரு சித்த நிலையில இருந்த ஒரு தவபுருஷர், அவரை பத்தி நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டினத்தடிகள்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பட்டினத்தார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய அரசனுக்கே வந்து கடன் கொடுத்தவர். அந்த காலத்துல அரசன் தான் இருக்கிறதுலயே வந்து பெரியாள். ஆனா அரசனே நாட்டை நடத்துவதற்கு கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னா வந்து பட்டினத்தார் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடை வழிக்கு அப்படின்ற ஓலைச்சுவடியில அந்த ஒரு வாசகத்தை படிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஞானம் பிறக்குது. அதுக்கப்புறம் துண்டை கட்டினவர் தான். அதுக்கப்புறம் அப்படியே வந்து சுத்துறாரு, சுற்றி திரியிறாரு. இறைவா எப்ப என்ன எடுத்துக்க போற, நான் இந்த மாதிரி வந்து மேல இருந்து கீழே வந்து மாட்டிக்கிட்டேன், இந்த பூமியில இருந்து மறுபடியும் எப்ப வந்து என்ன எடுத்துக்க போற, கலியுகம் முத்தி போச்சு, இப்பதான் எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியுது, இப்பதான் உண்மைனா என்னன்னு புரியுது, இப்படி மாட்டிக்கிட்டனே அப்படின்னு சொல்லி ஞான தெளிவு வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த முக்தி நிலைக்கு போவதற்கு பெரும்பாடுபட்டவர். இவர் தீட்சை கொடுத்த பத்திரகிரியார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசர் வந்து முக்திக்கு போயிட்டாரு. ஆனால் இவர் முக்தி கிடைக்காம ஒவ்வொரு ஊரா சுற்றி திரிந்தார். அப்போ வந்து அசரீரி வாயிலாக வந்து அவருக்கு ஒரு தகவல் வருது, பேய் கரும்பு என்றைக்கும் உனக்கு வந்து இனிக்கிறதோ அந்த இடம் தான் வந்து பார்த்தனா உனக்கு முக்திக்கு உண்டான இடம், அப்போதே உனக்கு வந்து முக்தி கொடுக்கப்படும், அது வரைக்கும் வந்து நீ சுற்றி திரியத்தான் வேண்டும், அது நாள் வரைக்கும் நீ வந்து உடனே வந்து என்னை அடைய முடியாது, ஏன்னா உன்னோட கர்ம வினைகள் இன்னும் தீர வேண்டிய சூழ்நிலை இருக்கு, கர்மங்கள் எப்போது மொத்தமாக உனக்கு இந்த பூலோகத்தில் முடிந்து விடுகிறதோ அப்போது நீ என்னை வந்து சேர்வாய். அதுக்கு என்ன சிம்பாலிக்கா ஒரு சிம்பிள் சொல்லுவார்னா, பேய் கரும்பு, பேய் கரும்புன்னா ஏதோ பேய் பிடிச்ச கரும்பு நினைச்சு போறீங்க, அப்படி கிடையாது. பேய் கரும்பு அப்படின்னா கரும்பினுடைய தன்மையே சுவைப்பு தன்மையுடையதான், இனிப்பு சுவையுடையதுதான். ஆனா அந்த பேய் கரும்புன்றது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரு ஒஸ்ட் குவாலிட்டி, அது ரொம்ப கசக்கும், டேஸ்டே இருக்கவே இருக்காது. அப்ப அந்த கரும்பு வந்து எப்ப இனிக்கும் அப்படின்னு வந்து இவருக்கு ஒரே ஒரு டவுட்டு, பெரிய கேள்வி, சுற்றி திரிகிறார். அதனாலதான் கரும்பை கையில வச்சுட்டே திரிவார், ஏன்னா அவருக்கு ஆர்வம், எப்படா நம்ம வந்து ஈசனை போய் சென்றடைய போறோம், அந்த பரபிரமத்தோட எப்போ போய் நம்ம ஐக்கியமாக போறோம்னு சொல்லி போற இடங்களில் எல்லாம் அந்த கரும்பு எடுத்துக்கிட்டே கடிச்சு கடிச்சு பார்ப்பாரு. இங்க இனிக்குதா, அங்க இனிக்குதா, அங்க இனிக்குதா, இங்க இனிக்குதான். பேய் கரும்பு இனிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அந்த திருவொற்றியூர் வரும்போது தான் வந்து கரும்பை கடிக்கும் போது இனிப்பு சுவை வந்து அவருக்கு வந்து அது வந்து தருது. இனிப்பு சுவை தரும்போது தான் ஆஹா, இதுதான் முக்திக்கு உண்டான இடமா, இறைவா உன்னை நான் வந்து சேர போறேன்னு சொல்லி துள்ளி குதிப்பார், சந்தோஷப்படுவார். இன்னைக்கு நீங்க வந்து திருவொற்றியூர் வந்து போனீங்க அப்படின்னா பட்டினத்தாரோட ஜீவசமாதி இருக்கு, ஸ்தல விருட்சமாக வந்து அந்த கரும்பை வந்து வச்சிருக்காங்க. அவரு ஒரு ஒரு கூடைக்குள்ள போய் உட்கார்ந்து பாரு, குழந்தைங்க மூடி மூடி விளையாடுவாங்க, கடைசியா மூடும் போது ஓபன் பண்ணா அங்க அவர் இருக்க மாட்டார், சிவலிங்கமாகத்தான் இருக்கும். ஸோ இது வந்து வரலாறு, அவரோட வரலாறை வந்து அங்கேயே வந்து எழுதி போட்டிருப்பாங்க. இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேய் கரும்பு சுவையே இல்லாத கரும்பு, இனிப்பு சுவையே இல்லாத கரும்பு எப்படி இனித்தது? அப்ப திருவொற்றியூருக்கு அவ்வளவு வலிமையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. திருவொற்றியூருக்கு அந்த வலிமை இருக்கிற மாதிரி இருந்தா மறுபடியும் வேற யாராவது அந்த பேய் கரும்பு அங்க போய் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா அது இனிக்கணும், அப்படி இனிக்கலையே, அப்ப பட்டினத்தாருக்கு மட்டும்தான் இனிச்சது. நீங்க உடனே கேட்கலாம், அப்ப அவர் ஞானிங்க, அவருக்கு இனிச்சதுங்க,
அப்போ எங்களுக்கு எப்படிங்க இன்னைக்கும் நாங்கள்லாம் ஞானி கிடையாது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம், அது அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் உடனே மோட்ச முக்திக்கு நாம் போய்விடுவோம் என்று சொல்லிவிட முடியாது. கர்ம பதிவுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது புண்ணியமாகவும் இருக்கலாம் பாவமாகவும் இருக்கலாம். பாவ புண்ணியங்கள் முடியாமல் இருக்கும் வரைக்கும் நம்மால் நிச்சயமாக இறைவனை சென்று அடைய முடியாது. ஞானம் வந்தால் அந்த ஞானம் வருதுன்றது என்ன எல்லாம் பொய்ன்னு உணர்றதுக்கு பேர் ஞானம். பட் உணர்ந்த உடனே இறைவனை போய் சென்று அடைஞ்சிருவோமா அப்படின்னு கேட்டால் நமது ஆன்மா உடனே பிரியாது. உண்மையை உணராதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறப்பாக இருக்கும், உண்மையை உணர்ந்தவர்களுக்கு சமாதியாக இருக்கும். சமம் கூட்டல் ஆதி இஸ் ஈக்குவல் டு சமாதி. ஆதியுடன் எவன் சமமாகி விடுகிறானோ அவனுக்கு தான் சமாதி. சராசரி மனிதர்கள் வந்து உடலை விட்டு பிரிவதற்கு பேர் வந்து இறப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க, சாவு அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ சராசரி மனிதர்களை பத்தி இப்ப நான் பேசல. சராசரி மனிதன் எப்படி ஞானங்களை அடைந்து இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொங்கல் பண்டிகையும் வந்து எல்லாமே நம்ம கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் எல்லாமே ஞானத்தின் வெளிப்பாடுதான். ஞானம் சார்ந்த அந்த குறிக்கோள்களை அந்த குறியீடுகளை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறாங்க. அவங்க ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே போய் அட் த எண்டு பிரதமராக இருந்தாலும் சிஎம்மாக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் வார்டு கவுன்சிலர் வரைக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் ஓனராக இருந்தாலும் அமேசான் ஓனராக இருந்தாலும் எலான் மஸ்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அட் த எண்டு இந்த பூமியை வாழ்ந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு அட் த எண்டு இறைவனைத்தான் சென்றடைய வேண்டும். அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு பண்டிகைகளும் வந்து வைத்து கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமான பண்டிகை என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா தமிழர் திருநாளான பொங்கல். பொங்கல் என்பது சாதாரண விஷயமே வந்து கிடையாது. இதில் நீ எதை வந்து மெயினாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழர்கள் என்பவர்கள் சாதாரண நிலையில் இருந்தவர்கள் வந்து கிடையாது. குமரிக்கண்டத்தில் வந்து இருந்து லெமூரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கொல்லாநேரியை பின்பற்றி ஒளியை தெய்வமாக வணங்கினார்கள். நீங்கள் ஃபோட்டோவை வச்சு கும்பிட்றதுக்கு பதிலாக ஃபோட்டோ வச்சு எதுக்கு கும்பிட்றாங்க அப்படின்னா ஒரு கனெக்ட் உடனே கிடைக்குன்றதுக்கு தான். ஆனால் ஃபோட்டோவை கடந்த நிலையில் தீபத்தை நீங்கள் முன்வைத்து தீபத்தை இறைவனாக கும்பிடும்போது தீபம்னா அந்த நெருப்பை சொல்கிறேன் அந்த ஃப்ளேமை சொல்கிறேன் அதை நீங்கள் இறைவனாக கும்பிட்டு அது கூட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் உருவாக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நெருப்பே உங்களுக்கு வழிகாட்டும். ஏன்னா ஆதியாக இருந்து அனைத்து உலகங்களையும் படைத்து அனைத்து பிரபஞ்சத்தையும் படைத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அண்டங்களை படைத்து அதில் உள்ள கோள்களை படைத்து அதில் உள்ள உயிர்களுக்கு உணவளித்து அந்த உயிர்களை தெளிவுபடுத்தி இறுதியாக அந்த பரபிரமத்தோடையே கடைசியில் போய் ஐக்கியமாக அத்தனை சாஃப்ட்வேர் அத்தனை ஃபார்முலா அத்தனை கோடிங்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறது மேத்தமேட்டிக்ஸை கடந்த கோடிங்ஸ் ஹெச்டிஎம்எல் கோடிங்கு ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் சொல்ல அது வந்து இறைவனோட கோடிங்கு பிரம்மத்தினுடைய கோடிங் அந்த கோடிங்கை எழுதினது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் தான் எழுதினார். அதுதான் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு வள்ளலார் சொல்றார். ஸோ அனைத்திற்கும் ஆதி மூலமாக இருப்பது அந்த ஜோதியே. அப்போ அந்த நெருப்பு கூட நீங்கள் ஒரு கனெக்ஷன் வச்சுக்கணும். அதுக்கு தான் வீட்டில் விளக்கேற்றுறோம். எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் விளக்கேற்றுறோம். கெட்டதாக இருந்தால் நல்லதாக மாறிடு, நல்லதாக இருந்தால் உன்னை நான் வரவேற்கிறேன், என் வீட்டிலேருந்து எனக்கு அருளாசிகளை வழங்கு என்று உங்களுக்கு அருளை கொடுப்பது ஜோதியே 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 ஜோதியே. இதுல கரும்பு எதற்காக தைப்பொங்கல் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அந்த ஜோதி வழிபாடு ஜோதியாக இருந்து ஆன்மா ஜோதியாக இருக்கிறது கடைசியில் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட மறுபடியும் போய் ஐக்கியம் ஆயிரணும். இதுக்கிடையில மனிதன் வந்து உலக மயக்கத்தில் எல்லாத்தையும் மறந்துடுறான்றதுக்கு தான் இந்த மாதிரியான பண்டிகைகள் வந்து கொண்டு வர்றாங்க. பொங்கல் பானையில் பொங்கல் வைக்கிறது, முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகி பண்டிகைன்னு சொல்லுவாங்க, பழையதெல்லாம் போட்டு எரிப்பாங்க. அது பழையதை எரிக்கிறதுனா வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு எரிக்கிறது கிடையாது, நமது பழைய பதிவுகளை வந்து முதலில் போட்டு எரிக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வைக்கிறாங்க. ஸோ வந்து பழைய பதிவுகள் போய் புதிய பதிவுகள் நமக்குள்ளேயே தான். பொங்கல்ன்றது வெளியில் வைக்கக்கூடிய பொங்கல் நினைக்கிறீங்க, வெளியே நடக்கிறது பூரா உள்ளே இருக்கிறதோடைய வெளிப்பாடுகள் தான் பொங்கல். எங்கே பொங்க வேண்டும்? உங்களது அன்பினால் பொங்க வேண்டும், உள்ளுக்குள் அன்பு பொங்க வேண்டும். நம்ம சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றதுக்கு பேர் வந்து பொங்கல் கிடையாது, உங்களுடைய அன்பு உள்ளிலிருந்து கருணையாக பொங்க வேண்டும். இதில் இப்போ கரும்பை கனெக்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இப்படி அன்பு பொங்க 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 என்ன ஆகும்னா ஆன்ம உருக்கமாக அது மாறும். ஆன்ம உருக்கம் இந்த வார்த்தையை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆன்மா உருகணும். ஆன்மா உருகணும்னா என்ன? உங்களது வலி வேதனை மொத்தமும் அனுபவிச்சு ஜீரோ ஆகணும் அப்படின்னா இந்த உலகத்தை பார்த்து பார்த்து கெட்டதை பார்த்து வருத்தப்படக்கூடிய உயிர்களை பார்த்து கலங்கக்கூடிய உயிர்களை பார்த்து கண்ணீர் விட்டு கரையணும், கதறணும். இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, நான் அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அழுகிறக்கே உங்களுக்கு நேரம் சரியா போயிடும். அவ்வளவு வலி வேதனைகள் இந்த உலகத்துல இருக்கு. பற்றற்ற நிலையில இருக்கிறதுன்றது வேற, ஆன்ம உருக்கம் அடைகிறதுன்றது வேற. பற்றற்ற நிலையில இருந்தால் முக்தி, ஆன்ம உருக்கத்தோடு இருந்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதி நிலை. அப்போ பற்றற்ற நிலையெல்லாம் கடந்த நிலையில இந்த ஆன்ம உருக்கம் இருப்பதனால் அந்த நிலை உடனே வந்து எல்லாரும் வந்து போய்விட முடியாது. இப்போ நானே அந்த நிலைக்கு போகணும்னு நினச்சா ஃபவுண்டேஷன் நடத்த முடியாது.
ஏன்னா இப்போ ஃபவுண்டேஷன் நடத்தணும்னா அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்குது. ரெகுலராக அன்னதானம் பண்ணுறதுக்கு உண்டான செட்டப்ஸை நான் இல்லாத காலத்துலேயும் பண்ணி வச்சுட்டு போ, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதை நீ உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிங்க, எல்லா செட்டப்பையும் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ நான் எப்படி ஒவ்வொரு உயிரையும் பார்த்து பார்த்து கதறி கதறி அழுது 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 நான் உருக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இந்த சராசரி வாழ்க்கையை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு டாஸ்கில் கொண்டு போய் அதை வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி ஆனால் நீங்கள் எப்போ அழுது உருகி கருணையில் பொங்கி கதற ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட வலி வேதனை கருமாக்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா உச்சியிலிருந்து உள்ளுக்குள் அமிர்தம் ஊறும், அதுதான் இனிப்பு சுவையுடையது. இதுக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. அப்போ நீங்கள் பேய் கரும்போட கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். பேய் கரும்பு என்பது சுவை இல்லாதது, ஆனால் அப்போ பட்டினத்தார் வந்து திருவொற்றியூர் வந்ததுக்கு அப்புறம் அதே பேய் கரும்பு தான் கடிக்கிறார். ஆனால் அப்போ ஏன் அது சுவை பெறுது என்றால் அவருடைய கர்ம பதிவுகள் முழுதும் அழிந்து ஆன்ம உருக்கத்தில் அவர் இருக்கும்போது அந்த அமிர்தம் என்பது அவருக்கு அங்கே கருணையால் பொங்குகிறது. அப்போ என்ன நடக்குதுன்னா அவர் அதே கருமத்தான் சுவைக்கிறாரு, ஆனால் அது அவருக்கு இனிப்பு சுவையை கொடுக்கவில்லை. அவருக்கு இனிப்பு சுவையை கொடுத்தது எதுவென்று கேட்டீர்கள் என்றால் வானாமிருதம்னு வந்து சொல்லுவாங்க. வானாமிருதம்னா வானத்திலிருந்து ஊறுறது கிடையாது, சித்தாகாசமான சகசிராவிலிருந்து அந்த அதாவது அந்த பீனியல் கிளாண்டிலிருந்து முதல்ல வந்து உமிழ்நீராக வரும். நார்மலான உமிழ்நீர் கிடையாது, அமிர்தம் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு உமிழ்நீர். முதல்ல யமன் கோழை வெளியேறும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமிழ்நீர் வெளியேறும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவை ஃபைனலாகத்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். அந்த அது வந்துட்டாவே சாப்பாடு தேவைப்படாது. அதுக்கப்புறம் அந்த உமிழ்நீரை வைத்துக்கொண்டே அந்த அமிர்தத்தை வைத்துக்கொண்டே நாம் வந்து வாழ்ந்து விடலாம். அப்போ பட்டினத்தாருக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறமும் பல வருடங்கள் ஓடி தேடி அலைந்த பிறகுதான் அந்த அமிர்தம் ஊறி இருக்கின்றது. அதுக்கப்புறம் அதை சாப்பிடும் போதுதான் இறைவனை அடையக்கூடிய அந்த பக்குவமும் அந்த நேரமும் அவருக்கு வந்து அமைந்திருக்கிறது. அதுபோல கரும்பு, பொங்கல் பானை, இது அனைத்தும் உங்களை மீன் பண்ணுறது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இனிப்பாகிய இனிப்பு என்பது வெளியே இருக்கக்கூடிய இனிப்பு அல்ல, உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தின் இனிப்பு தான். அதுபோக பொங்கல் பொங்கி வர வேண்டும் என்பது பானையிலிருந்து கிடையாது, பானைன்றது இந்த தலை தான். இந்த தலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த ரகசியங்களும் ஞான ரகசியங்களும் பொதிந்துள்ளது. ஸோ உங்களோட சிந்தனை மொத்தமும் கருணையை சார்ந்த சிந்தனையாக இருக்க வேண்டும். கருணையை சார்ந்த சிந்தனையோடு அந்த அன்பு பொங்கி வரும்போது நீங்கள் பிறவியில்லா பெருவாழ்வை அடைவீர்கள். அது மட்டும் இல்லாமல் அருட்பெரும் ஜோதி எனும் உச்சகட்ட நிலையை அடைவீர்கள். ஏதோ நான் வீடியோ போடுறேன், ஏதோ பார்க்குறேன்ட்டு இல்லாமல், ஏதோ டெய்லி ஏதோ கேட்குறோம், ஏதோ அவரும் பேசுகிறாரு நம்மளும் கேட்குறோம்லாம், தயவு செஞ்சு வேல்யூ பண்ணுங்க. வண்டி வந்துருச்சுன்னா போய் தான் ஆகணும், போனீங்கன்னா எவ்வளோ பாவம் எவ்வளோ புண்ணியம் தான் கேட்பாங்க. செத்ததுக்கப்புறம் நம்ம போய் உட்காந்துட்டு இல்லைங்க நான் அவ்வளோ சம்பாரிச்சேன் இவ்வளோ சம்பாரிச்சேன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தயவு செய்து இந்த வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வந்து சுகத்திலேயே வாழ்ந்து பழகிட்டோம், சுகத்தை கடந்த நிலையில் ஆன்ம உருக்கம் கருணை இருக்கதை கொடுக்கணும், அடுத்த உயிர்களை மதிக்கணும், நேசிக்கணும்னு போகும்போது மிகவும் கஷ்டமான பாதை தான். உடனே மாறிவிட முடியாது, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல ஒரு சில இடங்களில் நம்ம முகத்தை காட்ட வேண்டியது வரும், ஒரு சில நேரத்தில் கோவப்பட வேண்டியது வரும், ஒரு சில நேரத்தில் நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியது வரும். இத்தனையும் கடந்து, ஏன்னா அவ்வளோ கர்மாவை பண்ணி வச்சுருக்கமே, அத்தனையும் கடந்து நீங்கள் வந்து ஆன்ம உருக்கத்தோடு ஜெயிக்கிறதுக்கு மிகவும் லேட் ஆகும். அதனால இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே மிக உயர்ந்த நிலையை அடைய முடியலனாலும் அந்த பாதையிலையாவது பயணம் பண்ண ஆரம்பித்து நம்ம வந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த நிலையை அடையிறதுக்கு நம்ம சேஃப்டி பண்ணிக்கணும். இல்லாட்டினா இப்போது நம்ம வந்து எத்தனையோ உயிர்கள் இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு சொறி நாய், ஒரு வெறி நாய், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய இன்னும் எத்தனையோ ஜந்துக்கள், எத்தனையோ உயிரினங்கள் வந்து இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. தூக்கி வந்து வளர்க்குறதுக்கு ஆள் இல்லாமல், சீன்றது கால் இல்லாமல், சோறு போடுறது கால் இல்லாமல், ரோடு ரோடாக சுற்றி திரிகிறது. நமது ஆன்மா அந்த மாதிரி பிறப்பு கூட எடுக்கலாம். நாம் மிகப்பெரிய தவறுகள் செய்யும் போது, மிகப்பெரிய தவறான காரியங்களில் ஈடுபடும் போது, உயிரை கொல்லும் போது, உயிரை காயப்படுத்தும் போது நம்மை கவனிப்பதற்கு ஆள் இருக்காது அன்னைக்கு. அப்புறம் மறுபடியும் வேற பாடியை வந்து எடுத்துட்டீங்கன்னா அதை அனுபவிச்சு தான் போயாகணும். இறைவன் வந்து அந்த கணக்கு வழக்க கரெக்டாக பார்த்து அனுப்புவார். அதனால தயவு கூர்ந்து இந்த மாதிரியான பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த விதமான பண்டிகை வந்தாலும் அனைத்திற்கும் ஒரு ஞான சம்பந்தமான ஒரு கனெக்ஷன் உண்டு. ஸோ அதை புரிந்து கொண்டு தயவு செய்து இந்த உடலில் உயிர் இருக்கும் போதே உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை அடைந்து விடுங்கள், பிறவியில்லா பெருவாழ்வை வந்து அடைந்து விடுங்கள். இந்த தன்மையில் வாழும்போது தான் இந்த பிறப்பு மற்றும் இறப்பு எனும் பெரும் சுழற்சியிலிருந்து தப்பித்து விடுதலை அடைவீர்கள். அதுவரையும் நீங்கள் விடுதலை அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நன்றி, வணக்கம்.